அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ்க்கு அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் என்ன லெசன்ஸ் படிக்கணும், அதாவது லெசன் வைஸ் வந்து என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து சிக்ஸ்த்து புக்கில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இயல் ஒன்று எடுத்துப்போம். இயல் ஒன்றில் நமக்கு வந்து இண்டெக்ஸ், இண்டெக்ஸில் வந்து அதாவது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ், வரலாறில் என்னென்ன லெசன்ஸ் இருக்குது, புவியியலில் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி குடிமையியல், அதாவது குடிமையியல் அப்படின்றது அரசியலமைப்பு தான் சொல்கிறாங்க, பாலிட்டி. ஓகே, ஃபஸ்ட்டு வரலாறில் வந்து வரலாறு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது, அதை வந்து படிக்கணும்னு கேட்டால் படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, இதுவுமே படிக்கணும். அடுத்து சிந்துவெளி நாகரிகம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசனு, நமக்கு வந்து சிலபஸில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது தமிழில் முக்கியமான லெசன் பார்த்துக்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், இதுவுமே வந்து கொஞ்சம் முக்கியமான லெசன் தான். ஓகே, ஸோ வரலாறை பொறுத்தவரை வந்து நாலு லெசனுமே படிக்கணும், இது வந்து டேர்ம் ஒன்றில். அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்கூல் புக்ஸை பொறுத்தவரை வந்து சிக்ஸ்த்து செவன்த் எயித்து இது மூணு ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த பாக்ஸ் கண்டென்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இப்போது அதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கல்ல, இதுதான் வந்து பாக்ஸ் கண்டென்ட்டு. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சிலதில் வந்து முக்கியமான கண்டென்ட்ஸ் இருக்கும், அதாவது ஒரு இயர் இருக்கும், ஸோ அந்த இயர்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து பாக்ஸ் கண்டென்ட், பாக்ஸ் கண்டென்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வந்து தகவல் பேழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா, அதாவது இது வந்து வரலாறு அப்படின்றது வந்து ஹிஸ்டோரியா அப்படின்ற ஒரு கிரேக்க சொல் என்பதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து குரூப் ஃபோரை பொறுத்தவரை இந்த மாதிரி பாக்ஸ் கண்டென்ட் க்வெஸ்சன்ஸ் நிறைய எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து சிக்ஸ் டு எயித் வரை வந்து நிறைய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நைன்த் டென்த்லையுமே பாக்ஸ் கண்டென்ட் படிக்கணும், அதே மாதிரி நமக்கு உள்ளே கொடுத்துருக்கிற கண்டென்ட்ஸையும் படிக்கணும். சிக்ஸ்த் டு எயித்தில் மோஸ்ட்டாக வந்து நிறைய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் தான் வந்து குஷின் ஏரியாவாக இருக்கும். மற்றபடிக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஸ்டோரி ஓரியன்டாக, அது நம்ம அந்த ஸ்டோரி வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் நீங்கள் உதர வாட்ச் பார்த்துட்டு தேவையில்லாத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு புவியியல், புவியியலில் வந்து அதாவது ஜாகிரஃபியில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், அதாவது சோலார் ஃபேமிலியை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் இது. ஸோ இதிலேருந்து க்வெஸ்சன்ஸ் வரும். அதே மாதிரி நிலப்பரப்பு பெருங்கடலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதில் வந்து நீங்கள் வந்து பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இண்டெக்ஸ்லேயே வந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு டிக் மார்க் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, இந்தந்த லெசன்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜஸ்ட் ஒரு டிக் மார்க்கும் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, இல்லாட்டி நம்ம வந்து வேர் டு ஸ்டடி போட்டிருக்கோம், அதில் வந்து இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா இந்தந்த ஸ்கூல் புக்ஸில், அதாவது சிக்ஸ்த்து புக்கில் செவன்த்து புக்கில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு கூட இப்போ வரலாறு அப்படின்ற போது என்னென்ன லெசன், சிக்ஸ்த்தில் என்னென்ன லெசன், சிக்ஸ்த்தில் வந்து இப்போ இது வந்து வரலாறில் கவர் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த லெசன்ஸ் வந்து கொஞ்சம் கவர் ஆகும், இதெல்லாம் வந்து கவர் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து குடிமையலை பொறுத்தவரை வந்து நமக்கு வந்து இந்த சிவிக்ஸை வந்து பொறுத்தவரை எல்லா லெசன்ஸுமே படிக்கணும், எல்லா லெசன்ஸும் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் தான். ஸோ ரெண்டு லெசனுமே படிக்கணும். ஓகே, இது வந்து டேர்ம் ஒன். அடுத்து வந்து டேர்ம் டூ பொறுத்தவரை அதே மாதிரி இன்னொன்று வந்து நம்ம வந்து ஜிஎஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சயின்ஸை பற்றி நம்ம வந்து பேசவே கிடையாது. ஏன் அப்படின்னா, சயின்ஸ் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டில் மொத்தம் நமக்கு வந்து 10 யூனிட் இருக்கும், ஜிஎஸ்டில் 10 யூனிட் இருக்கும். அதில் வந்து மேக்ஸ் ஒன்று போயிட்டால் கூட நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து 9 யூனிட் இருக்கும். ஸோ இந்த 9 யூனிட்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அது ஈக்குவலான கண்டென்ட் வந்து நமக்கு வந்து சயின்ஸில் வரும். அப்படின்ற போது நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, சயின்ஸை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற மிச்சம் 10 யூனிட்ல 1 யூனிட் மேக்ஸ் போயிடுச்சு, அதே மாதிரி 1 யூனிட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுருங்க, மிச்சம் வந்து நமக்கு வந்து 8 யூனிட் இருக்கும். சரிங்களா, இந்த 8 யூனிட்டை வந்து 8 யூனிட்லேயுமே வந்து சயின்ஸ் ஒன்று போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து 7 யூனிட் இருக்கும்.
ஸோ இந்த 7 யூனிட் நல்லா நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு 75 கொஸ்டின் கேட்குறாங்க. சயின்ஸ்லேருந்து ஒரு 10 12 கொஸ்டின் தான் கேட்பாங்க அதிகபட்சமாகவே. அப்படின்ற போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12 கொஸ்டின் வச்சுக்கிட்டா கூட நமக்கு வந்து இங்கே வந்து 63 கொஸ்டின் வருது, சரிங்களா? அதாவது 63 கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னா 75. இது வந்து சயின்ஸ் நான் வந்து சுத்தமாக படிக்கவே இல்லை அப்படின்னாலும், ஸோ இந்த 12 கொஸ்டினில் ஒரு ஏதோ உங்களோட நேரம் நல்லா இருந்து ஒரு 4 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா கூட, ஸோ இந்த 63+ வந்து ஒரு 4 அப்படின்ற போது நமக்கு வந்து 67 கொஸ்டின்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 63 வந்து போட முடியுமா அப்படின்னு கேட்டால் போட முடியாது தான், நான் ஒத்துக்கிறேன். அப்படின்ற போது ஸோ இதில் வந்து ஒரு 55 வச்சுப்போம், 55 இல்லாட்டி ஒரு 50 கூட வச்சுக்கோங்க. இதில் ஒரு 50, இதில் வந்து ஒரு 4 5 அப்படின்னா ஒரு 55 கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்க. தமிழில் வந்து ஒரு 96-97 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேக்ஸில் வந்து ஒரு 24 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 0, 5, 15, 1, 10 கிட்டத்தட்ட வந்து 175 கொஸ்டின் வருது. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போதும், 175 கொஸ்டின்ன்றது நல்ல ஸ்கோர் தான் போதும். அப்படின்ற போது நீங்கள் வந்து சயின்ஸை பார்க்காமலே வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சிட்டிங்க அப்படின்னா சயின்ஸ் உங்களை சயின்ஸை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது, சரிங்களா? இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு தான் வந்து நம்ம வந்து எதையுமே விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து சயின்ஸை 9th 10th படிச்சுக்கோங்க அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் வந்து சயின்ஸ் பார்க்காம கூட நீங்கள் வந்து போகலாம், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து செகண்ட் டேர்மில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வரலாறுல வந்து 3 lessons சொல்லியிருக்காங்க. இதில் வந்து வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெரும் கற்கால பண்பாடும், இதில் வந்து இந்த தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு இது வந்து ரொம்ப முக்கியம், இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு தடவை வாட்ச் பார்த்துட்டு மோஸ்ட்டாக வந்து நான் எதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்காது அப்படின்ற போது பாக்ஸ் கண்டென்ட் இருந்தால் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி ஜஸ்ட் விட்டுருங்க. ஆனால் இந்த தென்னிந்தியாவின் பெருங்கற்கால பண்பாடு அப்படின்றது முக்கியம். டாப்பிக்கே வந்து உள்ளே வந்து தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ புக்கில் ஓகே, ஸோ இந்த தென்னிந்தியாவில்னு சொல்லிட்டு ஆரம்பித்து சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கணும் அப் டு லெசனோட எண்டு வர, ஓகேங்களா? அடுத்து நமக்கு வந்து செகண்ட் லெசனு, மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். இதுலையுமே வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை வாசித்து பார்த்துக்கோங்க, பாஸ் கண்டென்ட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குடித்தலைமையிலிருந்து பேரரசோரை இதுலையுமே வந்து பாஸ் கண்டென்ட் பார்த்துக்கோங்க, ஓகே. அடுத்து நமக்கு வந்து ஜியோகிராஃபியில் வந்து வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் சொல்லியிருக்காங்க, இதுலேயுமே பாக்ஸ் மட்டும் போதும். அடுத்து நமக்கு வந்து சிவிக்ஸு பாலிட்டி, இதில் வந்து 2 lessonமே படிக்கணும். இந்த தேசிய சின்னங்கள் அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாலிட்டியை வர வந்து பாலிட்டியை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து 6-10 வர வந்து எல்லா லெசனுமே படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, அடுத்து எக்கனாமிக்ஸ் பொருளியல் சொல்லியிருக்காங்க, இதில் வந்து சும்மா பாக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இருக்கிறதுலே வந்து இந்த பாக்ஸ் கண்டு தான் வந்து முக்கியமானதாக இருக்கும், நீங்கள் வந்து பாக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து 3rd term ஓகே, 3rd term பொறுத்தவரை ஃபஸ்ட்டு நமக்கு வந்து வரலாறுல 4 lessons சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பண்டை கால தமிழகத்தின் சமூக பண்பாடும் சங்ககாலம், இது வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதில் வந்து நமக்கு யூனிட் 8 வந்து கவர் ஆகும், சங்க காலம் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு யூனிட் 8 கவர் ஆகும், ஓகே. அடுத்து இந்தியா மௌரியர்களுக்கு பின்னர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, இதில் வந்து நீங்கள் பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகே. அடுத்து பேரரசுகளின் காலம் குப்தர்கள் வருதனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த குப்தர்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து சிலபஸ் ஏரியா. அதே மாதிரி இந்த வருதனர் அப்படின்றது கொஞ்சம் தான் இருக்கும், ஒரு பேஜோ சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து தென்னிந்திய அரசுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க, ஓகே. அடுத்து ஜியோகிராஃபியை பொறுத்தவரை வந்து ஆசியா மற்றும் ஐரோப்பா சொல்லியிருக்காங்க, இதில் வந்து ஆசியாவை பற்றி கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடிக்கு வந்து பாக்ஸ் மட்டும் ஓகே. அதே மாதிரி இந்த புவி மாதிரி செகண்ட் லெசனு, இதில் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ISTயை பற்றியும் அதே மாதிரி டைம் ஜோன்ஸ் பற்றியும் 2 topic இருக்கும், அந்த 2 topic மட்டும் பார்த்துக்கோங்க, வேற எதுவும் தேவையில்லை, ஓகே. அடுத்து பேரிடரை புரிந்து கொள்ளுதல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டு மட்டும் இருக்கும், அதை மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, அந்த பாயிண்ட் என்னன்றதை நான் சொல்கிறேன். பேஜ் நம்பர் வந்து 207
இந்த பேரிடர் அப்படின்றது வந்து நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட்ஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் முக்கியமான டாபிக். இப்போ வந்து அடிக்கடி வந்து ஃப்ளட்டு வரும், ஸோ அப்போ வந்து எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு கவர்மெண்ட்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, எவ்வளோ ஃபண்டு ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மெயின்ஸில் குரூப் டூ மெயின்ஸாக இருக்கட்டும், குரூப் ஒன் மெயின்ஸாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஸ்டின் ஏரியா அது வந்து இந்த பேரிடர் அப்படின்றதெல்லாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து இதில் வந்து இந்த ஒரு பாயிண்ட் மட்டும், அதாவது இந்திய அரசு கிபி 2007 ஹைதராபாத்தில் INCOIS இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. என்ற அமைப்பானது சுனாமி முன்னறிவிப்பு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் போதும், மற்றபடிக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை வாசி பாருங்கள், உங்களுக்கு எதுவும் முக்கியமானதாக தோணுச்சு அப்படின்னா அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. ஓகே, நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்துடும். புவியியலை பொறுத்தவரை வந்து 6th இவ்வளோதான். அதே மாதிரி குடிமையியல் அதாவது சிவிக்ஸில் நமக்கு வந்து 3 lessons சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த சாலை பாதுகாப்பில் வந்து பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மக்களாட்சி, இந்த மக்களாட்சியும் முக்கியம், அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்பு இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து குடிமையியலில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க, எல்லா லெசன்ஸுமே படிச்சிருங்க. மற்றதில் வந்து நீங்கள் வந்து ஜியாகிரஃபியில் கூட எனக்கு வந்து கொஞ்சம் படிக்க கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா அந்த சூரிய குடும்பம் பற்றி ஒரு லெசன், சோலார் ஃபேமிலி அப்படின்னு இருக்கும், அந்த லெசன் சோலார் ஃபேமிலி லெசனை நல்லா பார்த்துக்கோங்க. மற்றபடிக்கு வந்து முடிஞ்சால் பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி இந்த ஒரு லெசன் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜியாகிரஃபியை பொறுத்தவரை வந்து நமக்கு வந்து 10th வந்து ஒரு 7 lessons இருக்கும், ஒரு 7 lessons இருக்கும், அதுக்கு வந்துடுங்க ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே, இல்லைன்னா இப்போவே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஓகே, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.